இப்பொழுது மிக மிக முக்கியமாக குருவின் காரகத்துவம், குருவின் செயல்பாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் காரகத்துவத்தை இப்போது பார்க்கலாம். தன புத்திர காரகனாகிய ஒரு கிரகத்திற்கு இருக்கக்கூடிய உயிர் செயல்பாடுகள், உயிர் காரகத்துவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த உயிர் செயல்பாடுகளை மற்றும் ஜட செயல்பாடுகளை உயிரில்லாத உயிரோடு இருக்கின்ற எதையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களில் குருவின் உயிர் காரகத்துவம், புத்திரம், ஜட காரகத்துவம், பணம் அப்படிங்கிற முதன்மை அமைப்பால் சொல்லப்படுகிறது. ஆகவே குருவின் காரகத்துவங்கள், குருவின் செயல்பாடுகள், காரகத்துவம் என்கின்ற வடமொழி வார்த்தைக்கு தமிழில் செயல்பாடுகள்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் புலவர் கிடையாது. சரி, குருவின் செயல்பாடுகள். அப்ப இந்த குருவின் செயல்பாடுகள், குருனவுடனே அவங்களுக்கு என்ன முதல்ல ஞாபகம் வரணும், தன புத்திர காரகன். தன புத்திர காரகன் குரு அப்படின்னு வந்துட்டாலே காசு, பணம், குழந்தைகள், இதை பற்றி தான் முதல்ல நமக்கு கவனம் போக வேண்டும். குரு என்பவர் பணத்தை கொடுப்பவர், புத்திர காரகன். அதனை எடுத்து மிக முக்கியமாக சில விஷயங்களை நூல்களில் படிச்சிருக்கிறேன், நான் ஒன்றும் வானத்திலிருந்து பொத்துன்னு குதிச்சல்ல, நானும் படித்து எனக்கு முன்னால் இருந்த ஜோதிட மேதைகளுடைய அறிவு தொகுப்புகளைத்தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இங்கே நமக்கு கிடைத்த சில சில விஷயங்களை நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகிறோம். அப்படி தான் அறிவு வளரும், அறிவு விருத்தியாகும். ஏனென்றால் சனிக்கு காரகத்துவம் பிளாஸ்டிக்னு அடுத்து நடத்தப்படுறேன். பிளாஸ்டிக் எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, பிளாஸ்டிக் எப்போது இருந்தது, சனிக்கு காரகத்துவம் பெட்ரோல்னு படிக்க போகிறோம். பெட்ரோல் எந்த காலத்தில் இருந்தது, இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த 100 ஆண்டுகளுக்கு முன், இந்த 100 ஆண்டுகளில், இந்த 100 ஆண்டுகளுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்களை முன்னோர்கள், மூத்தவர்கள், முன்னால் இருந்த ஜோதிட மேதைகள், ஞானிகள், அவர்களுக்கு அடுத்து வந்த நாம், நம்முடைய அறிவின் அமைப்பால் தான் கிரகங்களுக்கு காரகத்துவங்களை சேர்த்து கொண்டே போகிறோம். ஆகவே ஒவ்வொன்றிலும் இப்போ சில விஷயங்களை இப்போ புதுசாக காரகத்துவங்கள நான் சேர்த்தேன் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியதன் அடிப்படையில். குரு கெட்டால், குரு லேசா பாவத்துவம் அடைந்தால் நெடிக்க வைப்பார். முழுமையான சுபத்துவ குரு ஒரு சரியான ஆசானாக இருப்பார். சற்று பங்கப்பட்ட, எல்லாமே கலப்புகள் தான், ராகுவோடு சேர்ந்தோ அல்லது வேறு விதமான அமைப்புகளில் சனியோடு சேர்ந்தோ, சனியோடு சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கலப்புகளாக வந்துடுவார். ராகுவோடு அவர் வந்து கண்டிப்பாக 22 டிகிரிக்கு உள்ள, 13 டிகிரிக்கு உள்ள வந்தாலே ஒரு மாதிரியான வாசனை அடிக்கும் அவர்கிட்டயும். குரு வந்து எப்பவுமே ராகு வந்து பயங்கரமான கிரகம். ஆக இந்த மாதிரியான அமைப்புல இந்த ஜோதிடம் நிஜமாகவே குருவுக்கானது ஜோதிடம் இல்லை, ஜோதிடம் புதனை அடுத்த 2வது நிலை கிரகமாக இங்கே சொல்லப்படுது. அதாவது ஜோதிடத்திற்கு காரக கிரகம் முதன்மை கிரகம் புதன், 2வது கிரகம் கேது, 2வது கிரகம் குரு, 3வது கிரகம் கேதுன்னு கூட வச்சுக்கலாம். ராகு கேதுக்குள்ள அந்த காரகத்துவங்களுக்குள்ள நான் எழுக்க மாட்டேன், அந்த ஏன்றதை இதையும் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் சொல்லும் போது சொல்லித்தரேன். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட கோட்பாட்டின் அடிப்படையில் 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் காரக அமைப்புகள், ராகு கேதுகளுக்கு இல்லை. சரி, இங்கே ஜோதிடம் இல்லை, அதாவது குரு வலுத்தா ஜோதிடம் வராது, ஜோதிடம் வந்ததா அவர் நடிப்பார். எப்படின்னா ஒரு வேத அறிவுன்ற ஒன்று வருது இல்லையா, 12 கிரகத்தையும் 12 கிரகத்தையும் 12 ராசிகளையும் 9 கிரகத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு, மனப்பாடம் செய்து வைத்து கொண்டு, இந்த ஜோதிடத்தை கணித ரீதியில் இல்லாமல் அருள்வாக்கு சொல்பவராக இருப்பார். இதுதான் குருவோட வேலை. குரு வளர்த்த ஜோதிடர்கள், குரு வலுத்தவர்கள், புதன் குறைந்தவர்கள், ருத்ராட்சம் அப்படியே ராமராம எல்லாம் அதுதான் குருத. ஜோதிடத்திற்கு இவர் காரணம் அல்ல. ஜோதிடரை போல தன்னை நினைத்துக் கொள்பவர், நடிக்கிறதுன்னு கூட வேண்டாம், ஏதோ ஓரளவுக்கு ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொழப்பில் இருக்கிறோம், எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் தாத்தாவுக்கு தெரியும், எங்கள் குடும்பமே ஜோதிட வழி வந்தது தான், சிறு வயதிலே ஜோதிட சூழலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் ஓரளவிற்கு கலந்து வைத்துக் கொண்டு அருள்வாக்கு சொல்பவர் குருத. ஜோதிடத்திற்கு ஒரே கிரகம், முதன்மை கிரகம் புதன் தான். அதுக்காகத்தான் புதனை குரு பார்க்கக்கூடாதுன்னு எழுதுறேன். புதன்
குருவில் குருவின் வீட்டில் தான் புதர் நீச்சபங்கத்தை அடைவார் என்றாலும் கூட குருவோடு சேரக்கூடாது, குருவோடு கலக்கக்கூடாது, குருவின் மறைமுக தொடர்போடு அவர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதை மேல்நிலை அமைப்புகளில் பார்க்கலாம். ஆக ஒரு நிலையில வளர்பிறையை பத்தி விளக்குறேன். வளர்பிறை சந்திரன் அப்படிங்கறத வந்து நான் சில நிலைகளில் விளக்கி சொல்வேன். சந்திரனுடைய ஒளியை பற்றி மட்டும் சொல்லும் போது, பௌர்ணமி திதியை தாண்டி 5 நாட்களுக்குள் பஞ்சமி திதிக்குள் இருக்கின்ற சந்திரன் ஒரு நிலையில நல்ல பலன்களையே தருவார். அதாவது பௌர்ணமியை விட்டு 2 இடத்துக்குள்ள இருக்கிறவர், பக்கத்துல இருக்கிறவர் பௌர்ணமி திதியில ஒரு விதமான ஒளி இழப்பு இல்லாத நிலைமையில இருப்பார் அப்படிங்கிறதுனால பௌர்ணமிக்கு அடுத்த பஞ்சமி திதிக்குள் இருக்கக்கூடிய சந்திரனை கூட தேய்பிறை சந்திரன் என்று எடுக்க வேண்டாம். வளர்பிறை நிலையில் இருப்பார், அதனால அவருடைய ஒளி இழப்பு கொஞ்சம் ஒரு குறைவாகவே இருக்கும், நல்லா தான் இருக்கும்னு சொல்வேன். ஆனா அது இந்த குருச்சந்திர யோகத்திற்கு பொருந்தாது. எல்லாத்திலையுமே ஜோதிடத்துல மைனூட்டா ஒரு நுணுக்கமாக சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த குருச்சந்திர யோகம் என்பது பௌர்ணமியை நோக்கி மட்டுமே சுய நல்ல ஒளியை, வளருகின்ற ஒளியை, இதுல என்னன்னா பௌர்ணமியை விட்டு விலகினவன அந்த இடத்துல அவர் ஒளியை இழக்க ஆரம்பிக்கிறார், ஆனால் முழுமையாக இழந்து விடுவதில்லை. ஒளியை இழக்க ஆரம்பிக்கின்ற அந்த அமைப்புல முதல் 5 நாட்களுக்குள் அவர் ஓரளவிற்கு ஒளியோடு இருக்கிறார் என்பதால் சந்திரனின் ஒளி ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல பலன்களையே தருகிறது. அஷ்டமி திதி, அஷ்டமி நவமி திதி என்று சொல்லப்படக்கூடிய அதாவது 6வது நாள்ல சஷ்டியிலிருந்து, அதாவது பௌர்ணமியை விட்டு விலகிய திதின்னு அப்படி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குழம்பு அந்த சமஸ்கிருத வார்த்தை. பௌர்ணமி நாளை விட்டு விலகி 5வது நாளுக்கு பிறகு அவர் அமாவாசையை நோக்கி பயணப்படுகின்ற அந்த 9-10 நாட்களில் அவர் சிறுக சிறுக ஒளியை இழக்க ஆரம்பித்து இருள் தன்மையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் என்பதால் முழுமையாக அவர் தேய்பிறை சந்திரனாக செயல்படுவார். அதே நேரத்தில் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற இப்ப நான் சொல்லுகின்ற அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு எனப்படுகின்ற இந்த நிலைமையில கஜகேசரி யோகம் அப்படிங்கிறத வந்து நிறைய ஜாதகங்களில் நான் பார்த்து, பிரபலமான அரசியல் அமைப்புகளில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே எதிரிகள் அதிகமாக இருப்பதை, அதாவது தாங்களே எதிரிகளை உருவாக்கி கொள்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு தன்னுடைய செயல்களால் கஜகேசரி யோகம் என்பது எதிரிகளை வெல்வான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கு கேந்திரத்தில் 4, 7, 10 இடங்களில் குரு இருக்கும் பொழுது அது கஜகேசரி யோகம். இது வந்து யானையும் சிங்கமும் ஒத்ததாக சொல்லப்படுகின்ற கஜம் கேசரி என்று வழக்கம் போல சமஸ்கிருதத்தில் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த விளக்கம் சொல்லியிருக்கின்ற அமைப்பு என்ன, யானை சிங்கம் ஒருவருக்கு ஒருவர், இவர் யானையாக இருந்தால் எதிரி சிங்கமாக இருப்பார், இவர் சிங்கமாக இருந்தால் எதிரி யானையாக இருப்பார், இருவரும் பழம் பொருந்தியவர்கள் என்ற நிலையில சொன்னா கூட நான் எழுதிய ஒரு அமைப்பில் என்ன எழுதியிருந்தேன்னா, தானே எதிரியை உருவாக்கிட்டு அதன் மூலமா அவர் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரி இருப்பானேன், எதிரி இருப்பானேன் பிறகு அவனை ஜெயிப்பானேன் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் கஜகேசரி யோகம் உண்மையில நல்ல யோகம் கிடையாது. இந்த கஜகேசரி யோகத்துடைய மெயின் அமைப்பை எதாவது எதை வந்து நுணுக்கமாக குறிக்கிறது என்றால், 6ஆம் இடத்ததிபதி கடன் நோயை தருவார் என்றால் கடன் நோய் எதிரி, இதுல 6ஆம் இடத்து அதிபதி கடன் நோய் எதிரியை தருகிறார் என்கின்ற நிலையில 6ஆம் அதிபதி தசையில கடன் வருமா நோய் வருமா எதிர்ப்புகள் எதிரியே வருவாரா அப்படிங்கிறத மட்டும் மைனூட்டா எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்குற மாதிரி அந்த இடத்துல எதிரி வருமாறா அப்படின்றதுக்காக இங்க நீங்க கஜகேசரி யோகத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு உயர்நிலை வகுப்புல சொல்லியிருக்கிற குரு பிளஸ் ஜோதிடமனும் தேவராசியம் எழுதியிருக்கிறேன். ஒரு 8 டிகிரிக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த ஏன் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கிறேன், ரெண்டு பேருக்குமே இங்கே ஸ்தான பலம் இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் உச்சம் ஆட்சி போன்ற நிலைமைகள்ல இருக்கிறாங்க. நிறைய கல்யாணம் ஆகாதவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் சேர்ந்திருப்பாங்க, இல்லைன்னா குரு சுக்கரன் நேரத்தில் இருப்பாங்க. கல்யாணம் ஆகியும் தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லாதவர்கள், அல்லது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், அல்லது தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருந்தாலும் கூட துணையோடு தாம்பத்திய உறவு கிடைக்காதவர்கள், அதாவது யாருடையுமே அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் இருக்கும் ஆனா அவங்களுடைய துணை வாழ்க்கை துணை எது பார்ட்னருக்கு ஆர்வம் இல்லாம, ஏன்னா 2 கை தட்டினா தானே ஓசை. தாம்பத்திய சுகம் என்பது இருவர் கலந்து ஈடுபடுவது இல்லையா, ஒருவருக்கு மட்டும் ஆர்வம் இருந்து, அதாவது தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம், தாம்பத்திய சுகம் கிடைக்க விருப்பம் இருக்காது அல்லது மறுக்கப்படும், இதுதான் அந்த குருச்சுக்கர பாயிண்ட். தாம்பத்திய சுகத்துல விருப்பம் இருக்காது
அல்லது மறுக்கப்படும். ஏன்னா சுக்கிரன் வந்து காமத்திற்கு காரணமான கிரகம். எதிர்த்தன்மையுள்ள இரண்டு கிரகங்களும், எதிரி அல்ல எதிர்த்தன்மையுள்ள இந்த இரண்டு கிரகங்களும் இது போன்ற ஸ்தானபல அமைப்பில் இணையும் பொழுது, அதுல முக்கியமா சில பேர் சொல்லுவாங்க இப்படிலாம் இணைஞ்சிருக்கேன் நல்லா தான் இருக்கிறாங்க, 20-22 டிகிரி தள்ளி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மிக நெருக்கமாக நிறைய இடங்கள்ல இந்த திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் தாமதமானவர்கள், 50 வயசுக்கு மேலே இதானவங்க, 50 வயது வரைக்கும் பெண் என்றால் ஆண் என்றால் என்பதையே தெரியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த குருச்சுக்குற தொடர்புகள் இருக்கும். குருவும் சுக்கரனும் நேரத்திலே பார்த்து கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு அப்படின்னு சொன்னா புத்திர பாக்கியத்திற்காகத்தான் தாம்பத்திய சுகம். ஒரு கம்பன் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருப்பார், சீதையும் ராமனும் இணைந்தார்கள் ஒரே ஒரு முறை புத்திர பேச்சின் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரியான குழந்தை பாக்கியத்திற்கு மட்டுமாகவே தாம்பத்திய சுகத்தை, தாம்பத்திய சுகத்தை ஒரு புனிதமானதாக கருதி அல்லது அது ஒரு அறிவுறுப்பானதாக கருதி ஒரு விதமான ஒரே ஒரு அமைப்பில் மட்டுமே ஒரு நேரம் மட்டுமே அதை வந்து என்றோ ஒரு நாள் மட்டும் அனுபவிக்கக்கூடியவருடைய ஜாதக அமைப்புல பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புக்குள்ள குருவும் சுக்கிரனும் 8 டிகிரி, குருவும் 12 டிகிரிக்கு மேலே இருந்தா 13 டிகிரிக்கு மேலே இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, 24 டிகிரிக்கு மேலே இருந்தா இந்த இடத்துல குரு சுக்கர இணைப்பு செல்லாது இருக்காது. அதே நேரத்தில் இதை தாண்டி ஐயா ஸ்தான பலமே இல்லை, மொத்த இடத்துல 5 இடம் தான், 5 இடத்துல இப்போ ஸ்தான பலம் இல்லாத இடங்கள்ல இந்த இணைவு இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும்?